வேலியிலிருந்து தென்காசி சென்ற அரசு பேருந்து திங்களன்று மதியம் ஒரு மணி அளவில் ஆலங்குளத்திற்கும் பாவூர் சத்திரத்திற்கும் இடையே சாலை புதூரில் சென்றபோது எதிரே பைக்கில் வந்த நபர் மீது மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட அவரது வலது கால் மூட்டுக்கு கீழாக துண்டிக்கப்பட்டது. அப்பகுதியில் வாகனம் நிறுத்தப்பட்டு 108 அழைத்தார்களே தவிர மற்றவர்கள் அனைவரும் மனிதநேயம் மாய்ந்து போன நிலையில் வேடிக்கை பார்க்கத்தான் செய்தார்கள். நேரம் செல்ல செல்ல ஆம்புலன்ஸ் வந்த பாடில்லை. இதை அறிந்த தினமலர் புகைப்படக்காரர் மாவட்ட எஸ்பிக்கு தகவல் தந்தார். இதையடுத்து போலீசார் வந்தார்களே தவிர அவர்களும் வேடிக்கைத்தான் பார்த்தார்கள். காலை இழந்து உயிருக்கு போராடியவர் 45 வயது நிரம்பிய முத்தையா. இந்நிலையில் முத்தையா வேலை பார்த்த நிறுவன உரிமையாளர் அனுப்பி வைத்த வாகனம் வந்து சேர்ந்தது. அந்த வாகனத்திலேயே அவரை தூக்கி போட்டு நெல்லை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 1.5 மணி நேரம் ஒருவர் உயிருக்கு போராடிய போதும் யாரும் கண்டு கொள்ளவில்லை. இதற்கு காரணம் சட்டத்தின் மீது பயமா, இல்லை மாய்ந்து போன மனித நேயமா? இழந்து போன காலை கூட ஒட்ட வைத்து விடலாம், மாய்ந்து போன மனிதத்தை எங்கே ஒட்ட வைப்பது?